இந்த சாலை கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற வச்ச பிறகு தான் அந்த முள்ளெல்லாம் தனியாக வரும். சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சா பார்ப்போம். கடுகு போட்டிருக்கேன். எண்ணெய் இன்னும் காயில் போல் கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடக்கூடாது. வெறும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கருவாடை போட்டு வதக்கிட்டு எடுக்க வேண்டியது தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அந்த வாசனை தான் இருக்குமே தவிர கருவாடு வாசனை வராது. இது சிம்பிளாக செய்யலாம். சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு லஞ்ச் எதுனா கருவாடு தொக்கு ரசம், கருவாடு தொக்கு சாம்பார், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கருவாடு எடுத்து இதில் போட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு தொக்கும் ரசமும். இப்போ இதில் போட்டு நான் விரட்டிடுறேன். கருவாடு வேகத்துக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு கருவாடு தொக்கு ரசம் ஒயிட் ரைஸ் சாம்பார் கொஞ்சம் இருக்குது. இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிச்சிதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் கருவாடு தொக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.